சின்ன சின்ன வார்த்தைகளுடன் மலையாளம் கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க, பெரிய பெரிய வார்த்தைகளுடன் கஷ்டப்பட்ட மலையாளம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும், உங்களுக்கு தமிழ் தெரியும், அதனால் கஷ்டமே இல்லை, எளிதாக மலையாளம் கற்றுக்கொள்ளலாம். இப்போது வழக்கம் சூத்திரத்துடன் ஸ்போக்கன் மலையாளம். எந்த சூத்திரம்ங்க? வழக்கம் சூத்திரம். இந்த சூத்திரத்தை பற்றி விவரமாக பிறகு பார்க்கலாம். ஓகேயா? அடுத்த பக்கத்திற்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? முன்பு வழக்கமாக செய்த வேலைகளை சொல்வது எப்படி? முன்பு வழக்கமாக செய்த வேலைகளை சொல்வது எப்படி? ஒவ்வொரு மனிதனுக்கும் சில வேலைகள் வழக்கமாக இருந்தது. இப்போது அந்த வேலைகள் வழக்கமாக இல்லாமல் இருக்கும் போது அந்த முந்தைய கால வழக்கங்கள் பற்றி இப்போது மலையாளத்தில் சொல்ல வேண்டுமானால் எப்படி என்பதை பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? வழக்கம் சூத்திரம். வாக்கியத்தில் வழக்கம் என்று வரும்போது அதாங்க, போவது வழக்கம், படிப்பது வழக்கம், கற்றுக்கொள்ளுவது வழக்கம், பாடுவது வழக்கம், பேசுவது வழக்கம், இவை போன்ற அர்த்தங்கள் வரும் வார்த்தைகள் வரும்போது நது சீலம் என்னும் வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இங்கு மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் போவது வழக்கம், நான் படிப்பது வழக்கம், நான் கற்றுக்கொள்வது வழக்கம், நான் பாடுவது வழக்கம், நான் பேசுவது வழக்கம். நான் என்றால் ஞான். நான் போவது வழக்கம் என்றால் மலையாளத்தில் நான் போகுவது சீலம். நான் படிப்பது வழக்கம் என்றால் மலையாளத்தில் நான் வாய்க்கின்றது சீலம். நான் கற்றுக்கொள்வது வழக்கம் என்றால் மலையாளத்தில் நான் படிக்கின்றது சீலம். நான் பாடுவது வழக்கம் என்றால் மலையாளத்தில் நான் பாடுன்றது சீலம். நான் பேசுவது வழக்கம் என்றால் மலையாளத்தில் நான் சம்சாரிக்கின்றது சீலம். கஷ்டமொன்னும் இல்லை அல்லவா? சுலபமாகத்தான் இருக்கின்றதல்லவா? அந்த டெக்னிக்கு தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். இதே மாதிரி இன்னும் சில வாக்கியங்களை பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இங்க மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் சாப்பிடுவது வழக்கம், நான் பார்ப்பது வழக்கம், நான் கட்டுவது வழக்கம், நான் எழுதுவது வழக்கம், நான் நடப்பது வழக்கம். நான் என்றால் ஞான். நான் சாப்பிடுவது வழக்கம் என்றால் மலையாளத்தில் நான் கழிக்கின்றது சீலம். நான் பார்ப்பது வழக்கம் என்றால் மலையாளத்தில் நான் காணுன்னது சீலம். நான் கட்டுவது வழக்கம் என்றால் மலையாளத்தில் நான் கட்டுன்னது சீலம். நான் எழுதுவது வழக்கம் என்றால் மலையாளத்தில் நான் எழுதுன்னது சீலம். நான் நடப்பது வழக்கம் என்றால் மலையாளத்தில் நான் நடக்குன்னது சீலம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இதுவரை என்னை பற்றி சொன்னோம். இப்போது நான், நாம், நீங்கள், அவன், அவள், அவர்கள் இவற்றை உபயோகித்து வாக்கியங்களை சொல்வோம். இங்க எத்தனை வாக்கியங்கள் இருக்கின்றன? 6 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் போவது வழக்கம், நாங்கள் போவது வழக்கம், நீங்கள் போவது வழக்கம், அவன் போவது வழக்கம், அவள் போவது வழக்கம், அவர்கள் போவது வழக்கம். இங்குள்ள வாக்கியங்களை நன்றாக கவனியுங்கள். நான் என்றால் ஞான்.
போவது வழக்கம் என்றால் போகுன்னது சீலம். நான் போவது வழக்கம் என்றால் ஞான் போகுன்னது சீலம். நாங்கள் என்றால் ஞங்கள். போவது வழக்கம் என்றால் போகுன்னது சீலம். நாங்கள் போகுவது வழக்கம் என்றால் ஞங்கள் போகுன்னது சீலம். நீங்கள் என்றால் நீங்கள். போவது வழக்கம் என்றால் போகுன்னது சீலம். நீங்கள் போவது வழக்கம் என்றால் நீங்கள் போகுன்னது சீலம். அவன் என்றால் அவன். போவது வழக்கம் என்றால் போகுன்னது சீலம். அவன் போவது வழக்கம் என்றால் அவன் போகுன்னது சீலம். அவள் என்றால் அவள். போவது வழக்கம் என்றால் போகுன்னது சீலம். அவள் போவது வழக்கம் என்றால் அவள் போகுன்னது சீலம். அவர்கள் என்றால் அவர். போவது வழக்கம் என்றால் போகுன்னது சீலம். அவர்கள் போவது வழக்கம் என்றால் அவர் போகுன்னது சீலம். கஷ்டமொன்னும் இல்லையே. இப்போது விவரங்களை கூர்ந்து பாருங்கள். நான் போவது வழக்கம் என்றால் மலையாளத்தில் ஞான் போகுன்னது சீலம். நாங்கள் போவது வழக்கம் என்றால் மலையாளத்தில் ஞங்கள் போகுன்னது சீலம். நீங்கள் போவது வழக்கம் என்றால் மலையாளத்தில் நீங்கள் போகுன்னது சீலம். அவன் போவது வழக்கம் என்றால் மலையாளத்தில் அவன் போகுன்னது சீலம். அவள் போவது வழக்கம் என்றால் மலையாளத்தில் அவள் போகுன்னது சீலம். அவர்கள் போவது வழக்கம் என்றால் மலையாளத்தில் அவർ போகுன்னது சீலம். கஷ்டமொன்னும் இல்லை அல்லவா? சுலபமாகத்தான் இருக்கின்றது அல்லவா? அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும், இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் நதுசீலம் சூத்திரத்துடன் அதன் உதவியால் மலையாளத்தில் வாக்கியம் சொல்வது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள். இதே போலவே நதுசீலம் சூத்திரம் வாயிலாக மலையாளத்தில் எப்படிப்பட்ட வாக்கியமானாலும் எவ்வளவு வாக்கியங்களானாலும் நன்றாக 100% பேச உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். சின்ன சின்ன வாக்கியங்களானாலும் பெரிய பெரிய வாக்கியங்களானாலும் எவ்வளவு இருந்தாலும் இந்த நதுசீலம் சூத்திரம் மூலம் உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ வாக்கியங்களை பேசுங்கள்.